வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிள்ளை லோக்காச்சாரருடைய திருவரசு. இவருடைய பிறப்பிடம் ஸ்ரீரங்கம். இவர் வாழ்ந்த காலம் 12வது நூற்றாண்டிலேருந்து 13வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டம் வரைக்கும். 13வது நூற்றாண்டில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருந்த காலம். அப்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை காப்பாற்றணுன்றதுனால இவருடைய சிஷ்யர்களுடன் இந்த மலையடிவாரத்தில் தான் சிறிது காலம் தங்கியிருந்தார். அப்பொழுது இவருடைய வயதின் முதுமை காரணமாக இவர் இதே இடத்தில் பரமபதம் அடைந்து விட்டார். அதன் நினைவாக இந்த இடத்தில் ஒரு திருவரசு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருவரசு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் யானைமலையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த யானைமலையில் யோக நரசிம்மர் கோயில்னு ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் கொடிக்குளம் அப்படின்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்து பக்கத்தில் தான் இந்த திருவரசு அமைஞ்சிருக்கு. இந்த திருவரசுக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது, வேத நாராயண பெருமாள் கோவில். இப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி இந்த கோயிலுக்கு எதிர்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம். குளத்தில் நிறைய தண்ணி தாமரைகள்லாம் பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த இடம். இந்த யோக நரசிம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் நீங்கள் வந்து சேவிச்சுட்டு போகணும். அப்படின்ற மானுஜதாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம்.